வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்த்துக்க போகிறோம்னா, சுபி சேவிங் அக்கௌண்ட் அது எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்க போகிறோம். முதல்ல வந்து உங்களுடைய ரீட்டெய்லர் ஐடியான ஆப்பை எடுத்துக்கோங்க. அதில் உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணுங்கள். முதல்ல பண்ணிவிட்டு ஓப்பன் ஆன உடனே இந்த ஸ்க்ரீன் பாக்ஸ் சர்ச் பாக்ஸில் வந்து கஸ்டமரோட யாருக்கு அக்கௌண்ட் பண்ணோ அவங்களுடைய நம்பரை வாங்கி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் காலத்துக்கு வரும். நெக்ஸ்ட் உள்ளே ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஓப்பன் ஏசின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அந்த விண்டோவில் பிரதம் சேவிங் அக்கௌண்ட்டு, கரண்ட் அக்கௌண்ட்டு, இப்போ விசி அக்கௌண்ட்டு, ஜாயின் அக்கௌண்ட்டு, சேலரி அக்கௌண்ட்டு, அப்புறம் வந்து லாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சுபி சேவிங் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கண்டிஷன் பூரா படிச்சுக்கோங்க. படித்து பார்த்துட்டு கார்டு கேட்க பார்த்திங்களா, டெபிட் கார்டுக்கு வந்து பிளாட்டினமாக கிளாசிக்கல்னு கேட்கும். நீங்கள் பிளாட்டினம் மட்டும்தான் இப்போ அவைலபிள் இருக்குது, அதை கொடுத்துருங்க. இந்த கீழே இருக்க ஆதார விதைப்புத்தன்மை வேணுமான்னு கேட்டால் எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு கீழே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒரு இது காட்டும் லோகோ, அதை டச் பண்ணுங்கள். ஓஇசி அந்த இதை டச் பண்ணுங்கள். இது வந்து ப்ரொமோ கோடு வந்து நான் இல்லைன்னு கொடுத்துருங்க. அதுக்கு வந்து மேலே வந்து ஆதார் நம்பரை 12 டிஜிட்டல் நம்பரை டைப் பண்ணுங்கள். 12 டிஜிட்டல் நம்பரை போட்டுட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க சொல்லுங்கள். இந்த கீழே வந்து ஒரு மந்த்ரா டிவைஸ் ஆன் பண்ணிக்கிற ஒரு நிமிஷம். இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் வச்சோடனே அவங்களுடைய டீட்டெயில்ஸுங்க வந்துடும். இதில் என்னென்ன எல்லாமே வந்துடும், அவங்க அப்பா பேர், அவங்க பேர், என்ன டேட்டா பர்த் எல்லாம் வந்துடும். இதில் வந்து சிங்கிள் எல்லாமே வந்துடும். அவர் மேரிடினா மேரிடின்னு கொடுத்துக்கணும், சிங்கிள்னா சிங்கிள்னு கொடுத்துக்கணும். அவர் மெயில் ஐடி இருந்தால் மெயில் ஐடி வாங்கி கொடுத்துருங்க, அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து அம்மா நேம் பண்ண வேண்டியது, அம்மா நேம் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை பண்ணிடுங்க கண்டிப்பான முறையில். அம்மா நம்பர் நேம் டைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. கண்டிப்பாக அம்மா நேம் அப்பா நேம் கண்டிப்பாக நான் கொடுத்தா நல்லாயிருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடியும் கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து உங்களுடைய பாஸ்புக்கை வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கறதா இருந்தால் ஈஸியாக எடுத்து கொடுக்கலாம். அதாவது அவங்க நம்மகிட்ட வந்து கேட்டாங்கன்னா அவங்க இதுலேயுமே அவங்க பிபி ஆப் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நம்மகிட்ட கேட்குற பட்சத்துலேருந்து நம்மளும் கொடுக்கறதா இருந்தால் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் மெயில் ஐடி கொடுத்துருங்க. மெயில் ஐடி கொடுத்ததுனால நிறைய நிறைய ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுக்கலாம். மெயில் ஐடி கொடுத்துருந்தா அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அனுப்பிவிடலாம் மெயிலுக்கு. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். கொடுத்துட்டு கீழே வந்து என்னென்னு கேட்டால் அக்ரி இதே கொடுங்க, இல்லை வந்து செல்ஃப் எம்ப்ளாய் எது கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து மெயில் இந்த ஆதார் இது கொடுத்து கிளிக் கொடுத்து ஆதார் இது ஓகே கொடுத்துங்க. அந்த பாக்ஸ்லாம் ஆதார் விருப்பத்தன்மை, ஆதார் அத்தன்டிகேஷன், அப்புறம் பேன் கார்டு கேட்கும். பேன் கார்டு இருந்தால் பேன் கார்டை கொடுத்து நம்பர் மேலே டைப் பண்ணி கீழே இருக்க ரெண்டு இது பிக்சர் அப்லோட் பண்ண சொல்லுவோம். இந்த அதையும் பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஃபோட்டோ இது பண்ண சொல்லும், டச் பண்ண சொல்லும். அந்த ஃபோட்டோவை நல்லா கிளியரன்ஸாக இருக்க மாதிரி எடுத்துருங்க. நல்லா இப்படி பக்கத்தில் வச்சு நல்லா கிளியரன்ஸாக நல்லா தெரிகிற மாதிரி நம்பர் பேர் டேட் ஆஃப் பர்த் தெரிகிற மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை இது பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சு கட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சு கரெக்டாக அப்லோட் கொடுத்துட்டு இது வந்து அதர் டீட்டெயில்ஸ்னோ மட்டும் நோ கொடுத்துருங்க. இது ஐ எம் இந்தியன் டேக்ஸ் ரெசிடென்சின்னு ஓகே கொடுத்துருங்க. மட் இந்த எல்ஜி கோடு இதெல்லாம் கொடுக்க வேண்டாம். நாமினி நேம், அப்பா நேம், அம்மா நேம், தம்பி தங்கச்சி யார் நாமினாமல் கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக நம்மளும் அவங்க டேட் ஆஃப் பர்த் கொடுக்க வேண்டியிருக்கும். கரெக்டான டேட் ஆஃப் பர்த் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆமாம், அதனால் அவங்க நேம் கொடுத்துட்டு யார் பேரை கொடுக்குறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபாதர் மதர் கொடுத்துட்டு மதர் நேம் சூஸ் பண்ணியாச்சு. அவங்க டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த்து கொடுத்து மாதம் டேட்டு அப்படி கரெக்டாக கொடுத்துட்டோம்னா கொடுத்துட்டு முன்னாடி வந்து இதெல்லாம் எதுவுமே ஃபில் பண்ண தேவை இருக்காது. வேணாம் விட்டுருங்க, அப்படி விட்டுருங்க. வேணால் போட்டுக்கலாம். ஒரு நம்ம ஒருத்தர் 5000 ரூபா அப்படிங்க, 9000 ரூபா அதாவது ஃபேமிலி இன்கம். அப்புறம் வந்து நம்மளுடைய வெல்கம் கிட்டு, நம்ம வெல்கம் கிட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதில் ஒரு 9 டிஜிட்டல் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை முதல்ல வந்து இன்ஸ்டன்ட் கிட் நம்பர் இருக்கா, அந்த நம்பர் கொடுத்து இது பண்ணோன்னா அது சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். அப்புறம் டெபிட் கார்டு கிட்டு நம்பர் இருக்கும், அந்த நம்பரையும் உள்ளே போட வேண்டியிருக்கும். அதையும் கொடுத்துட்டிங்கன்னா இதாகிடும். அப்புறம் வந்து பேமெண்ட் வந்து 400 ரூபா,
அப்புறம் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி இந்த பாக்ஸில் கிளிக் கொடுக்க வேண்டாம். கொடுத்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலே இப்போ அத்தன்டிகேஷன் வச்சுருங்க, ஆதார் அத்தன்டிகேஷன் கொடுத்தீங்கன்னா சப்மிட் கொடுத்துருங்க. நாட் மேட்ச்னு வருது. இப்போ மறுபடியும் இன்னொரு டக்கீழே இருக்குது இப்போ கிளிக் பாக்ஸு, நான் அந்த பாக்ஸில் கொடுத்து மாடி கொடுத்தீங்கன்னா மாடி சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ வந்துருச்சு. கண்டிப்பாக நம்மளால் அந்த மேலே இருக்கிற பாக்ஸில் கொடுக்கக்கூடாது, கீழே இருக்கிற பாக்ஸில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கீழே இருக்க ரெண்டு பாக்ஸில் கிளிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா 10 வரலையும் இப்போ இது வைக்க சொல்லுவோம். முதல்ல வந்து லெஃப்ட் ஹேண்டு, அப்புறம் ஒரு வரலாம் 10 வரலையும் வைக்கணும். ஒரு ஆமாம் ஒரு 40க்கு மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்கேனிங் வந்து 67 இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 52 இருக்குது. மொத்தம் 40 கீழே தான் இருக்கக்கூடாது. 40க்கு மேலே இருந்தால் பற்றி பிரச்சனை இல்லை. இந்த 23 இதெல்லாம் வந்து கம்மியானது. மறுபடியும் ஃபிங்கர் பிரிண்ட் வைங்க. 57 ஓகே, ஓகே தான். 49 ஓகே. இந்த செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இதில் கிளிக் பாக்ஸில் கண்டிப்பாக நம்ம இல்லை, ரெண்டு பாக்ஸ்லேயும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்துலேயுமே கிளிக் கொடுத்துட்டு ஆதார் அத்தன்டிகேஷன் கொடுத்துடணும். கொடுத்தீங்கன்னா நம்ம முதல் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா இந்த மாதிரி அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனோடனே இது இப்படி முதல்ல காட்டும். அவங்க அக்கௌண்ட் நம்பரை, கஸ்டமர் ஐடி, அப்புறம் பேமெண்ட் எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோமோ, அப்புறம் வந்து பேலன்ஸ் எல்லாமே காட்டும்.